ஆனந்தி டாக்ஸ் 100% நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட். உங்க அம்மா தங்கச்சியா இருந்தா விடுவீங்களா? கேப்டன் மில்லர் ஹீரோயின் பிரியங்கா மோகன் கேள்வி. சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான டாக்டர் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் பிரியங்கா மோகன். 2022 சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் மற்றும் சிவகார்த்திகேயனோட டான் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு இவங்க நடிப்புல ஒரு படமும் ரிலீஸ் ஆகாத நிலையில இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தனுஷ் நடிப்புல உருவாகி இருக்க கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகுது. கையில துப்பாக்கி எல்லாம் ஏந்திக்கிட்டு பிரியங்கா மோகன் வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல பிரம்மாண்டமாக தனுஷ் தலைமையில கேப்டன் மில்லர் படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. அதுல கலந்துகிட்ட பிரியங்கா மோகனின் அழகில் தனுஷ் ரசிகர்கள் எல்லாம் சொக்கி போயிட்டாங்களாம். தொடர்ந்து அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி எழுத்திட்டு வராங்க பிரியங்கா மோகன். ரீசெண்டா அவங்க அளித்த பேட்டியில உமன் சேஃப்டி பத்தி பேசியிருக்காங்க. தனுஷின் கேப்டன் மில்லர் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில தொகுப்பாளினி ஐஸ்வர்யாவுக்கு இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்தது பரபரப்ப கிளப்புச்சு. அந்த கூட்டத்திலேயே அவரை பிடிச்சு செருப்பால அடிப்ப நாய, அப்புறம் ஏண்டா ஓடுற, காலுல விழுடா என விலாசி எடுத்திருக்காங்க. இந்த நிலையில பெண்கள் பாதுகாப்பு குறித்து பிரியங்கா மோகன் பேசியிருப்பது பலரது கவனத்தை ஈர்த்து வருது. பிரியங்கா மோகன் அந்த பேட்டியில கேப்டன் மில்லர் படம் பத்தியும் பீரியட் படத்தில் நான் ஆயுதம் ஏந்தி நடித்த அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிஜ துப்பாக்கியை பயன்படுத்தினேன்னு, புல்லட் மற்றும் டம்மி தான் சொல்லியிருந்தாங்க. துப்பாக்கியை எப்படி பிடிக்க வேண்டும், ட்ரிகரில் எப்படி கை வைக்க வேண்டும்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி கேள்விக்கு பதிலளித்த பிரியங்கா மோகன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான பாதுகாப்பு வேணும்னு சொன்னாங்க. எல்லாரையுமே மனித உயிர்களாக ஃபர்ஸ்ட் மதிக்கணுமா? உங்க வீட்டுல அம்மா தங்கச்சிக்கு ஒன்னு நடந்தா நீங்க சும்மா விடுவீங்களா? ஆனா நீங்க மட்டும் இன்னொரு பெண்ணுக்கு தப்பான ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டிசம்பர் இறுதியில பிரியங்கா மோகன் ஃபர்ஸ்ட் நடிச்ச கம்மி பட்ஜெட் படமான டிக்டாக் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படத்துல பிரியங்கா நடிச்ச 20 மினிட்ஸ் காட்சிகள்லாம் இல்லவே இல்லைன்னு படத்தோட இயக்குனர் பிரஸ்மீட் வச்சு புலம்பி இருந்தது பெரும் சர்ச்சையை கலப்புச்சு. இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.